இலங்கையில் நெல் இனவிருத்தியின் வரலாறு. விவசாயம் ஒரு தொழில் இல்ல, என் வாழ்வியல், என் பண்பாடு. ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் சனத்தொகைக்கு ஏற்ப உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டும். இந்த உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்குடன் பிலிப்பைன்ஸ், மியான்மர், இந்தியா, குயின்லாந்து போன்ற இடங்களிலிருந்து நெல் வர்க்கங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் பாரம்பரிய நெல்லினங்கள் தான் பயிரிடப்பட்டு வந்தது. அறிமுகப்படுத்தப்பட்ட நெல் வர்க்கமும் பெரிய அளவில் வெற்றியளிக்கவில்லை. இதற்கு அந்த காலத்தில் அரசு பெருந்தோட்ட பயிற்சிகையில் முக்கியத்துவம் காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயம். இரண்டாம் உலக போரினை தொடர்ந்து ஏற்பட்ட தஞ்சம் காரணமாக அரசிற்கு இந்த நெல் அரிசியினை இறக்குமதி செய்வதற்கு அதிக அளவு அந்நிய செலாவணியை செலவிட வேண்டி ஏற்பட்டது. இதன் பின்னரே அரசு உள்நாட்டு உற்பத்தியில் நெல் உற்பத்தியினை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஏற்பட்டது. இந்த நெல்லின விருத்தியின் ஆரம்பமாக அரசினால் தூய்மையான, முக்கியமாக கலப்பு புறப்பாக்கம் செய்யப்படாத நெல்லினங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து வயது கூடிய நெல்லினங்களாக காணப்படுது. குறிப்பாக 6 மாத கால வயதுடைய நெல்லினங்களாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெரும்பவத்து மட்டும்தான் நெற்பயிற்சிகையை செய்யக்கூடியதாக இருந்தது. இது பெருமளவில் அரசுக்கு வெற்றி அளிக்கவில்லை. இதை வந்து நெல் இன விருத்தியின் ஆரம்ப கட்டமான தூயவை தெரிவு என்று நாங்கள் கூறுவோம். விளைச்சலை அதிகரிக்கும் நோக்குடன் அரசினால் 1950 நடுப்பகுதியில் கட்டையான இனங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நெல் இன விருத்தியின் 2nd கட்டம் என அழைப்பார்கள். இதன் போது இலங்கையின் மொத்த தேசிய நெல் உற்பத்தியில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டது. நீங்கள் அந்த நெல்லினங்களை திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நெல்லின விருத்தியின் முக்கியமான கட்டம் இந்த 3rd கட்டம் கலப்பு புறப்பாக்கம். அதாவது வந்து நெல் வர்க்கங்களில் காணப்பட்ட சிறந்த இயல்புகளை வந்து ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு முருங்கைக்காயின் வர்க்கத்தில் காணப்பட்ட இலை வெளிரல் நோய்க்கான எதிர்ப்பு சக்தி போன்ற முக்கிய இயல்புகளை ஒன்று சேர்த்து புதிய வர்க்கங்களை உருவாக்கினார்கள். இந்த இனவிருத்தியின் போது ஒரு கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழ் மகரந்த சேர்க்கை நடைபெறுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், நெல் தன் மகரந்த சேர்க்கை உடைய தாவரம். எனவே ஒரு குறித்த தாவரத்தினுடைய இயல்பு பரம்பரை பரம்பரையாக மாறாமல் காணப்படும். இந்த கலப்பு புறப்பாக செயற்திட்டமானது 1950 மகாயிரு பெல்லமையில் ஆரம்பமானது. பின் 1982 வத்தலகுடைக்கு மாற்றப்பட்டது. முருங்கைக்காயன் மேஸ் எனப்படும் மூதாதை இனத்திலிருந்து முதலாவது கலப்பு புறப்பாக்க நெல் கண்டுபிடித்தார்கள். அதற்கு H4 என பெயரிட்டனர். இவை பழைய திருந்திய வர்க்கம் என அழைக்கப்பட்டது. இவை H என்ற பெரிய ஆங்கில எழுத்தினை தொடர்ந்து ஒரு இலக்கத்தின் மூலமாக பெயரிட்டார்கள். 1960 பிரபஞ்சமடைந்தது இந்த வர்க்கங்கள். H4 இன்று வரைக்கும் பயிரிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 1960 பின்னர் இந்த H4 என்ற இனம் 80% வயல்களில் விதைக்கப்பட்டது. தேசிய உற்பத்தி மட்டம் அதிகரித்தது. ஏனெனில் அதிகளவு விளைச்சலினை இந்த H4 என்ற வர்க்கம் அந்த காலத்தில் பெற்றமையினால். நெல்லின விருத்தியின் 4th கட்டம் கட்டமைப்பு மாற்றம். இதனை பசுமை புரட்சி என்றும் அழைப்பார்கள். இதன் போது தாவர கட்டமைப்பை விருத்தி செய்வதில் கவனம் செலுத்தினார்கள். உள்ளூர் வர்க்கங்களாக இருக்கட்டும், பழைய திருந்திய இனங்களாக இருக்கட்டும், உயரமாக வளர்கின்றன. அதிக எண்ணிக்கையிலான இலைகளை உருவாக்குகின்றன. இதனால் அறுவடைக்கு முன்னரே சாய்ந்து விழுந்து விடுகின்றது. இப்பிரச்சனையினை தீர்ப்பதற்காக தாவர கட்டமைப்பு மாற்றங்கள் செய்ய வேண்டி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதிய தாவர கட்டமைப்பில் பயிர்கள் நிமிர்ந்த இலைகளாகவும் கட்டையான பயிர்களாகவும் காணப்பட்டது. இதனால் சூரிய வெளிச்சத்தினை உச்ச அளவில் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. இதனால் இவற்றின் உற்பத்தி திறன் அதிகரித்தது. குறைந்த அளவில் இலைகளை உருவாக்குவதன் மூலமாக தொகுக்கப்படும் உணவின் பெரும்பாலானவை தானியமாக மாற்றப்பட்டது. இதன் காரணமாக பழைய திருந்திய இனங்களாக இருக்கட்டும், பாரம்பரிய இனங்களாக இருக்கட்டும், அவற்றின் உற்பத்தியினை விட அல்லது அவற்றின் விளைச்சலை விட இவற்றின் விளைச்சல் அதிகரித்தது. இதற்கு புதிய திருந்திய இனங்கள் என பெயரிட்டார்கள். இவ்வர்க்கங்கள்
நோய்விடை தாக்கமும் குறைவு, விளைச்சலும் அதிகம், வயதும் குறைவு என்பதனால் தற்காலத்தில் பயிரிடப்படும் மொத்த நிலப்பரப்பில் 97% நிலப்பரப்பில் இந்த புதிய திருந்திய இனங்களே பயிரிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது புதிய திருந்திய இனங்கள். எனவே இந்த புதிய திருந்திய இனங்களுக்கு எவ்வாறு பெயரிடுகின்றார்கள் என்பது தொடர்பாக அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இவ்வாறான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் தமிழ் பாவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள்.